சூடுபிடித்த தேர்தல் பத்திர விவகாரம், நிர்மலா சீதாராமன் திடீர் நீக்கம், மோடி நடவடிக்கை. அதாவது, தேர்தல் பத்திரம் மூலம் மிரட்டி பணம் வசூலிக்கப்பட்ட புகார் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை நடத்திய பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்ய அதிரடியாக உத்தரவிட்டது. அந்த வகையில் மத்திய பாஜக அரசு சார்பில் தேர்தல் பத்திரங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகளுக்கு நிதி அளிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக கட்சிகளுக்கு கருப்பு பணத்தை நன்கொடையாக வழங்கும் முறையை ஒழிக்கும் வகையில் இந்த புதிய நடவடிக்கையை மத்திய அரசு கொண்டு வந்தது. ஆனாலும் இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி உச்சநீதிமன்றம் அதனை சமீபத்தில் ரத்து செய்து அதிரடியாக உத்தரவிட்டது. மேலும் தேர்தல் பத்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது முதல் ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த நபர்கள், நிறுவனங்கள் நன்கொடை வழங்கினார்கள் என்ற விவரத்தை வெளியிட அதிரடியாக உத்தரவிட்டது. அதோடு தேர்தல் பத்திரம் முறைக்கும் தடை விதித்தது. இத்தகைய சூழலில்தான் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவினர் முறைகேடு செய்துள்ளனர், அச்சுறுத்தி பணம் வசூல் செய்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. மத்திய விசாரணை அமைப்புகளை வைத்து மத்திய அரசு மிரட்டி பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் பணத்தை நன்கொடை பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் தேர்தல் பத்திரம் முறைகேடு மிரட்டி பணம் படித்ததாக பாஜக தலைவர்களுக்கு எதிராக பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தேர்தல் பத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட மத்திய நிதி அமைச்சகம்தான் முக்கிய காரணம். தேர்தல் பத்திர நடைமுறையை கொண்டு வந்தது மத்திய நிதி அமைச்சகம்தான். இதனால் தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் அதிகார சங்கர்ஷ பரிஷத் எனும் JSP அமைப்பு சார்பில் பெங்களூரில் உள்ள MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மக்கள் அதிகார சங்கர்ஷ பரிஷத் அமைப்பைச் சேர்ந்த ஆதர்ஸ் ஐயர் இந்த வழக்கை தொடர்ந்தார். அதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமலாக்கத்துறை, பாஜக தலைவர் JP நட்டா, கர்நாடக பாஜக முன்னாள் தலைவர் நளின்குமார் கட்டீல், தற்போதைய தலைவர் விஜயேந்திரா உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். மேலும் இந்த வழக்கை விசாரணை நடத்திய நீதிமன்றம் தேர்தல் பத்திரம் தொடர்பான புகார் தொடர்பாக நிர்மலா சீதாராமன் உள்பட மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த பெங்களூர் திலக் நகர் போலீஸுக்கு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இதனால் நிர்மலா சீதாராமனுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு விசாரணையை அக்டோபர் 10 தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டது. ஆனாலும் அதற்கு முன்பாகவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் கைது செய்து இந்த தேர்தல் பத்திர விவகாரம் குறித்தும் மேலும் எத்தனை கோடி மிரட்டி பணம் படித்தார்கள் என்கின்ற முழு விவரத்தை ஆதாரப்பூர்வமாக இந்த வழக்கு நடைபெறுவதற்கு முன்கூட்டியே அதிகாரப்பூர்வமாக பொது வழியில் வெளியிட வேண்டும். இல்லை என்றால் எந்த நேரமும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிரடியாக கைது செய்யப்படுவார் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதற்கான ஆதாரங்களை நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரட்டுவதற்கான வேலைகளில் இறங்கியுள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.